ஃபேமிலி டாபிக்ஸ். இன்றைக்கி மொறு மொறுனு அடை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே தான் எல்லாத்துக்குமே அளவு. ஒரு கப் அரிசிக்கு அரை கப் துவரம் பருப்பு, நான் வந்து ரேஷன் துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கால் கப் பாசி பருப்பு, அரை கப் கடலை பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் கடலை பருப்பு, கால் கப் பாசி பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, 7-8 வரமிளகாய் அதையும் அந்த தண்ணியிலே போட்டு ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் 2 ஹவர்ஸாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/6 பல் அளவு பூண்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 1-2 கொத்து அளவு கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, ஓரளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்குது இந்த பேஸ்ட், இந்த அடமாவு. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், நான் வந்து 3 பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கனால 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 2 கொத்து அளவு கருவேப்பிலை, பெருங்காயம், கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது ரொம்ப முக்கியமாக அடனாவே முருங்கைக்கீரை தான். இப்போது 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நான் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரையில் அயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடமாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடமாவை நம்ம தோசைக்கல், அதாவது இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றினா தான் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஸ்டிக்கை விட இரும்பு தோசைக்கல் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த அடமாவை இந்த அளவுக்கு தேய்க்கிற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஃபுல்லாக அடை தேய்ச்சிட்டேன். இப்போது நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடைக்கு கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஆட் பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போது ஆயில் ஊற்றியாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக அடியில் வந்து கருப்பாயிடும், உள்ளார் வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு சைட் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு. இப்போது இதை 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி இதை எடுத்து சர்வ் பண்ணோன்னா நம்மளோட கிறிஸ்பியான மொறுமொறுப்பான அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அடை கூட இப்போது நான் அவியலை வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இப்போது ஒரு கை அடையை வந்து பிச்சை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அவியலை வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.